இந்திய திருநாட்டில் பார்த்தீங்கன்னா 28 மாநிலம், 18 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், 124 கோடி மக்கள் இருக்கும். நம்ம எல்லாம் மலைத்துளி மாதிரி செதறி இருக்கிற ஒன்று சேர்க்குற விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் தாங்க. கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கோவில்களில் தான். பழமையான கோவில்களுக்கெல்லாம் வரும்போது எங்கே இருக்கிற சிலைகள் சிற்பங்கள்லாம் பார்க்கும்போது நம்மள அறியாமல் நம்மளுக்கு இருக்கிற மழை அழுத்தங்கள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. பீஸ் அதாவது நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கெல்லாம் வரும்போது தான் கிடைக்குது. பட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் பழமையான ஒரு விஷயம். அது வந்து பட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல், நம்ம ஊரில் வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் அப்படின்னா முதல்ல இருக்கிற விஷயம் பட்டு தாங்க. அப்படி ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் தான் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மயிலாப்பூரோட ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் அப்படி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. எப்படி அப்படின்னா திண்ணை வச்சு கட்டியிருக்காங்க. திண்ணை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நிறையா நாடோடிகள் இருந்திருக்காங்க. அதாவது அவங்க ஊர் ஊராக கோயில் குளம்னு சுற்றி பார்க்க போகிறதுல பார்த்தீங்கன்னா நிறையா வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இடம், அதாவது ஒரு சில நேரத்தில் ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போ வீடு விண்ணெல்லாம் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா வீட்டுக்குமே திண்ணை வச்சு கட்டியிருக்காங்க. வர நாடோடிகள் அங்கே உட்காந்து இருந்து ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம். எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சீட் தாங்க. பேர்லேயே தெரிஞ்சிருக்கணும் நம்ம எங்கே இருக்கோம்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரோட அவதரித்த ஸ்தலம் தான் நம்ம பின்னாடி இருக்கிறது. ரொம்ப முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா தமிழில் ரொம்பவே புலமையான ஒரு புலவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் முன்னாடி எழுதின அந்த முதல் குரல், அகர முதல் எழுத்தெல்லாம் மாதிபகவன் முதத்தே உறவு பார்த்தீங்கன்னா அதை மயிலாப்பூரில் தான் எழுதியிருக்காரு. எழுந்தது மட்டும் இல்லாமல் அவர் இந்த இடத்துலையே வாழ்ந்திருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் இருக்குது மயிலாப்பூரில் ரொம்ப வருஷமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ராகுளம் கோவில். 6000 வருஷம் பழமையான ஒரு இடம் மயிலாப்பூர். அதுக்கு ஈக்குவல் 6000 வருஷமாக சித்ராகுளம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூரில் இருந்திருக்கு.